ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வஸர். இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சமச்சீர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ, பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் கேட்கப்பட்ட கொஸ்டின், லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பாருங்கள். ஊவேசா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஊவேசா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர், கிபு பொது ஆண்டு 1942. சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஊவேசா நூலகம் வந்து 1942 சென்னையில் தொடங்கப்பட்டது. இங்கே வந்து 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. ஊவேசா நூலகம் 1942 சென்னையில் தொடங்கப்பட்டது. இன்றைய வினாக்களை பார்க்கலாம். வசன நடை கைவந்த வள்ளாளர் என புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளாளர் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர், ஆறுமுக நாவலர். இவர் பதிப்பித்த நூல்கள் என்னென்னா, திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை. இந்த நூல்கள்லாம் இவர் பதிப்பிச்சிருக்காரு. வசன நடை கைவந்த வள்ளாளர் என புகழப்படுபவர் வந்து ஆறுமுக நாவலர். அரசருக்கு ஈடாக பெருஞ்செல்வம் படைத்தவராய் விளங்கியவர் யார்? அரசருக்கு ஈடாக பெருஞ்செல்வம் படைத்தவராய் விளங்கியவர் யார்? ஆன்சர், பட்டினத்தடிகள். திருவெண்காடர் என அழைக்கப்பெற்றவர் யாருன்னு எக்ஸாமில் கேட்கலாம். ஆன்சர் வந்து பட்டினத்தார். திருவெண்காடர் என அழைக்கப்படுபவர் வந்து பட்டினத்தார். அரசருக்கு ஈடாக பெருஞ்செல்வம் படைத்தவராய் விளங்கியவரும் பட்டினத்தார். அடுத்த வினா, காவ்யாதர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? காவ்யாதர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர், தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்கார நூலோட ஆசிரியர் யார்னா தண்டி. இவர் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். காவ்யாதர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து தண்டி அலங்காரம். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 3 வகைப்படும். தகுதி வழக்கு வந்து 3 வகைப்படும். என்னென்னா, இடக்கரடக்கள், மங்களம், குழுவுக்குறி. இது 3 வந்து தகுதி வழக்கோட வகைகள். அடுத்த வினா, ஜாதவ் பயங்க்கு பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டு இந்திய அரசு வழங்கியுள்ளது? ஜாதவ் பயங்க்கு பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டு இந்திய அரசு வழங்கியுள்ளது? ஆன்சர், 2015ஆம் ஆண்டு. இவரை வந்து இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஜாதவ் பயங்க்கு இந்தியாவின் வனமகன் பட்டம் வந்து எப்போ வழங்கினாங்கன்னு கேட்கலாம். 2012ஆம் ஆண்டு. யார் வழங்கினாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவின் வனமகன் பட்டத்தை வந்து 2012ஆம் ஆண்டு ஜாதவ் பயங்க்கு வழங்கியிருக்காங்க. அடுத்த வினா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியேன் என்று கூறியவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர், ஔவையார் அவர்கள். கண்ணை காக்கும் இமை போல என்ற உவமை விளக்கும் கருத்து யாது? கண்ணை காக்கும் இமை போல என்ற உவமை விளக்கும் கருத்து யாது? ஆன்சர், பாதுகாப்பு. கீழ்கண்டவற்றுள் பசுமை குடில் வாயுக்கள் அல்லாதவை எவை? கீழ்கண்டவற்றுள் பசுமை குடில் வாயுக்கள் அல்லாதவை எவை? ஆன்சர், ஆக்சிஜன். பசுமை குடில் வாயுக்கள் என்னென்னா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு, நீர் வாயு. இதெல்லாம் வந்து பசுமை குடில் வாயுக்கள். அல்லாதது வந்து ஆக்சிஜன். அடுத்த வினா, தமிழ் கிழக்கூடல் என மதுரை போற்றி புகழ்ந்த நூல் எது? தமிழ் கிழக்கூடல் என மதுரை போற்றி புகழ்ந்த நூல் எது? ஆன்சர், புறநானூறு. பாண்டிய நாட்டோட தலைநகரம்னு எதை சொல்கிறோம்னா, மதுரையை சொல்கிறோம். மதுரைங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, இனிமைங்கிற பொருள். அடுத்த வினா, பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. ஆன்சர், 430. இந்த நூலை இயற்றியவர் யாருனா, திருவி கல்யாண சுந்தரம். இந்த நூல் வந்து 44 தலைப்புகளில் 430 பாக்களால் ஆனது. பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யாருனா, திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த வினா, அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் எது? அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் எது? ஆன்சர், முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னா, மதுரை கூடலூர் கிழார். இந்த நூலில் வந்து 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்கள்னு 100 பாடல்களால் ஆனது நூல். அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி. அடுத்த வினா, வணக்கம் வள்ளுவ கவிதை நூலிற்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? வணக்கம் வள்ளுவ கவிதை நூலிற்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர், ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இவருடைய தமிழன்பன் கவிதைகள் என்ற நூலுக்கு வந்து தமிழக அரசு வந்து பரிசு வழங்கியிருக்காங்க. எக்ஸாம்ல வந்து ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம். தமிழன்பன் கவிதைகள். அடுத்த வினா, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஆன்சர், ஜான் பென்னி குவிக் அவர்கள். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் அவர்கள். அடுத்த வினா,
குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? ஆன்சர், ஆண்டாள் அவர்கள். பின்வருவனற்றுள் வினையச்ச விகுதிகள் எவை? பின்வருவனவற்றுள் வினையச்ச விகுதிகள் எவை? ஆன்சர், ஊஇ. தன்மை ஓர்மை வினைமுற்று விகுதி எதுனா என் ஏன். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி வந்து இர் ஈர். பெயரச்ச விகுதி ஆ உம். வினையச்ச விகுதிகள் ஊஇ. அடுத்த வினா, ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை? ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர், 42. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர், மீனாட்சி சுந்தரனார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? ஆன்சர், பொய்கை ஆழ்வார். திருமாலை போற்றி பாடியவர்கள் வந்து பன்னீர ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களெல்லாம் வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், முதல் ஆழ்வார்கள் யாருன்னு சொல்லி கேட்கலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம், நாதமுனி. அடுத்த வினா, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர், குமரிலப்பட்டர். வணங்காமுடி என்னும் புனைப்பெயரை உடையவர் யார்? வணங்காமுடி என்னும் புனைப்பெயரை உடையவர் யார்? ஆன்சர், கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் வந்து முத்தையா. அவர்களோட புனைப்பெயர்கள் என்னென்னா காரைமுத்துப்புலவர், பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், காமக பிரியா. இதெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர்களின் புனைப்பெயர்கள். அடுத்த வினா, நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதற் பெண்மணி யார்? நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதற் பெண்மணி யார்? ஆன்சர், மேரி கியூரி அவர்கள். இவங்க வந்து 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றாங்க. அடுத்த வினா, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? ஆன்சர், பாலகங்காதர திலகர் அவர்கள். ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்குள்ளது. ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்குள்ளது. ஆன்சர், குஜராத். பரம்பீர் கோமான் என்று அழைக்கப்பெற்றவர் யார்? பரம்பீர் கோமான் என்று அழைக்கப்பெற்றவர் யார்? ஆன்சர், பாரி அவர்கள். கல்வியில்லா பெண் கலர் நீலம் போன்றவள் என்று கூறியவர் யார்? கல்வியில்லா பெண் கலர் நீலம் போன்றவள் என்று கூறியவர் யார்? ஆன்சர், பாரதிதாசன் அவர்கள். இருபொருள் தருக, துணி. துணிக்கு இருபொருள் என்னென்னா துன்பம் கோபம். துணியின் இருபொருள் துன்பம் கோபம். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? ஆன்சர், மழலைச்சொல். இது ஒரு முக்கியமான எக்ஸாமில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன். எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம்? எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும்? ஆன்சர், 2400. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நா பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன? நா பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர், நா வேங்கட மகாலிங்கம். ந வேங்கட மகாலிங்கம். நா பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் ந வேங்கட மகாலிங்கம். தமிழச்சியின் கத்தி என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழச்சியின் கத்தி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, பிசராந்தையர், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழியக்கம், தமிழச்சியின் கத்தி. இதெல்லாம் வந்து பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். உங்களுக்கான வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி யாமம். ஆப்ஷன் பி, முல்லை மாலை. ஆப்ஷன் சி, மருதம் வைகரை. ஆப்ஷன் டி, பாலை ஏற்பாடு. இதற்கான சரியான பதிலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.